ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு பக்கோடா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கால் கப்புங்கிறது கம்மின்னு நினைக்காதுங்க, இதுவே வந்துட்டு நிறைய வரும். ஒரு 20-30 பக்கோடா கிட்டே வந்துச்சு எனக்கு. ஸோ இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு 4 காஞ்சி மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன், 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா ஊற வச்ச கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஊற வச்ச பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 2 இல்லைனா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி அரைச்சி பேஸ்ட் இருக்குன்னு. இது கூடவே கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அதாவது கால் கப்னால் அழுத்தி அழுத்தி வச்சு கால் கப், அதை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ வந்துட்டு பக்கோடா எல்லாத்தையுமே வந்துட்டு நான் எண்ணெயில் போட்டேன். எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் கலராக கிறிஸ்பாக வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கோடா எண்ணெயில் போடுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்பூனும் இந்த பட்டர் நைஃப் இருக்குள்ளையும் அதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கையால் போடுறதா இருந்தாலும் போடலாம், பட் கையால் போடுறதுக்கு பயமாக இருக்குது, போட முடியாதுன்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பாசிப்பருப்பு பக்கோடா ரெசிபி. வெளியே நல்லா கிறிஸ்பாக, உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். பேக்கிங் சோடா சேர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க, அதுதான் முக்கியம். நீங்கள் அதை சேர்க்கலனாலும் இதை சாப்பிட்லாம், பட் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். பேக்கிங் சோடா சேர்த்திங்கனாக்கா நல்ல பஞ்சு மாதிரி வரும், கிறிஸ்பாகவும் இருக்கும். ரொம்பவே ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்